Hello friends, welcome to RF Reality Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நட் சுரண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த நட் சுரண்டை பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா RF Reality சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நட் சுரண்டை செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சை பழம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேரிச்சை பழம் தான், நீங்கள் கருப்பு பேரிச்சை பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேரிச்சை பழத்தை நல்லா தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ பேரிச்சை பழம் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க சைனிங்காக தெரியறதுக்காக, மேலே தூசுகளும் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போது பேரிச்சை பழம் நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம், பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ தூசு இருக்குது. இப்போ இந்த பேரிச்சை பழத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். விதை இருந்தால் விதையை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா RF Reality சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ எல்லா பேரிச்சை பழத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போது நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த நட்ஸ் உருண்டைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாதாம் பிஸ்தாலாம் பார்த்திங்கன்னா விலையும் அதிகம், அதுக்கு நிகரான சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளின் பாதாம்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், நல்லா தோலெல்லாம் உரியுது. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது அதே வாணலியில் நான் வந்து அரைக்கப்ப அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த அவல் பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் இந்த அவலை தொட்டு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு நொறுங்கணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே வாணலியில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நான் வந்து 50 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி நல்லா வறுபடலைன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்தும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் போல் இதையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது அதே வாணலியில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ அடுத்தது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பேரிச்சை பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பேரிச்சை பழத்தை இந்த மாதிரி நம்ம நெய்யில் கொஞ்சமாக குக் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நல்லா லட்டு சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பேரிச்சை பழத்தை அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து லட்டுவாக செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வறுத்த வெள்ளை அவல். இப்போ அடுத்தது வறுத்த முந்திரி. இப்போ அடுத்தது வறுத்து வச்ச வெள்ளை எள்ளு. இப்போ இதை நாளையும் நம்ம சேர்த்தியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க. 1/10 இருந்தால் தான் லட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1/10 அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது பேரிச்சை பழத்தில் நம்ம அரைச்சி வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராகி லட்டு, அவல் லட்டு, உளுந்து லட்டு, சப்பாத்தி லட்டுன்னு நிறைய ஹெல்த்தியான லட்டுக்கள் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நட்ஸ் லட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெல்லம் எதுவுமே தேவையில்லை. இந்த பேரிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பேரிச்சை பழத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது 2 ஸ்பூன் கசகசாவை நான் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன்,
இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஏலக்காவை நட்ஸ் அரைக்கும் போதே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கசகசா வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லட்டுகள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் லட்டுகள் பிடிச்சிக்கோங்க. இந்த நட்ஸ் லட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் தினம் ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அன்றாடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே கிடைக்கும். குழந்தைங்களுக்கு தினம் ஒரு லட்டு கொடுத்தா போதும். இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.